பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்த பழங்குடியினர் ஏலியன்ஸ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாஸ்க் கம்ப்ளீட் ஆனாலும் அசீமா வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து சும்மா வர்ற மாதிரி தெரியல, வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஏலியன்ஸ் டீமோட ஹெட்டாக இருக்கக்கூடிய மணிகண்டன் போயிட்டு, தயவு செஞ்சு இப்பயாவது சொல்லுங்கடா, யாரா அந்த பூவெல்லாம் எடுத்து திருடி வச்சுங்க, டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறோம், இது வந்து அவுட் ஆஃப் த டாஸ்க் தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது யாருமே சொல்லலை. அந்த இடத்துல சோஃபாவில் அசீம் உட்கார் என்ன சொல்கிறாருன்னா, பிக் பாஸ் குறும்படம் போட்டு காட்டுங்க பிக் பாஸ், அப்போ தான் தெரியுங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறாரு. அன்னொரு பக்கம் மைனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே சனிக்கிழமை வந்து குறும்படத்துக்காக தான் இவன் சில பேர் திருடி வச்சுட்டு பண்ணுறானுங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது விட்டு அப்படிங்கிற மாதிரியும் மணிகண்டனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் மணிகண்டன் எல்லாத்தையும் போய் கேட்கும்போது, அசீம் நீ எடுத்து யாரா உண்மையை சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மச்சான் நான் தான் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறதுக்கப்புறமா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே செம ஷாக் ஆகிட்டாங்க. நீ எடுத்தியா, எதுக்குடா எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கேம் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்துச்சு, நான் பூ எடுத்து உள்ளே வச்சுட்டேன், திருப்பி அதுக்கப்புறம் உள்ளே வைக்கலன்னா கேம் ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க, கொஞ்சம் சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போ, நானே திருப்பி மறுபடியும் வந்து பாத்ரூம் வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அசீம் சில விஷயங்களை விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அந்த விஷயத்தை வந்து யாருமே ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அசீமோட சொந்த டீமில் கூடிய ஷிவின், விக்ரமன் இவங்க எல்லாருமே வந்து அசீம்க்கு எகென்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தப்புங்க, இது வந்து பெரிய துரோகம், அது நம்ம கொடுத்த வாக்கம் மீறின மாதிரி, நீங்கள் தூங்குறதுக்கு முதல் நாள் நைட்டு தான் நாங்களாம் சத்தியம் பண்ணோம், நாங்களும் வெளியில் வர மாட்டோம் நீங்களும் உள்ளே வர மாட்டோம்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டோம், ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரமன் ஷிவின் எல்லாமே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஏலியன்ஸ் டீமோட ஹெட்டாக இருக்கக்கூடிய மன்னிடன் போயிட்டு அசீம் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு உடம்பு சரியில்லைனு நம்பி தானே உள்ளே படுக்க வச்சோம், ஏன் மச்சான் அப்படி பண்ணுற, நீ அந்த டாஸ்க்கில் இல்லை நான் டாஸ்க்கே வரலன்னு சொல்லி தான் பெட்ரூமில் படுக்க வச்சோம், இப்போ நீ பண்ணது வந்து எப்படி அவன் நம்பிக்கை வரும், தயவுசெய்து இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவரும் டென்ஷன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ்டையும் கூட்டு உட்கார வச்சு அசீம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, மச்சான் நான் கேமுக்காக உங்களெல்லாம் பழி வாங்கணும், உங்கள் முதுகில் கொடுத்து நினச்சிருந்தா நான் உங்களோட கல்லை தான் திருடிட்டு போயிருக்கணும், நான் என்ன பண்ணேன் பூவை தான் எடுத்தேன், எனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஸோன் போகணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா உங்கள் கல் எடுத்து திருட்டு போய் நான் ஒழிச்சு வச்சிருப்பேன், நான் அதை பண்ணலைல்ல, எனக்கு நாமினேஷன் ஸோன் போகணும், உங்களாம் ஏமாத்தணும் நோக்கம் கிடையாது, இந்த கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பூவை திருடி வச்சேனே தவிர எந்த ஒரு இன்டென்ஷனோடையும் நான் மற்றவங்களை விட நான் நாமினேஷன் போகணும் அதிகமாக ஸ்டோன் வச்சுருக்கோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அசீம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வந்து ஒரு சில இடங்களில் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் சில பேர் வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அமுதவண்ணன் கூட ஓகே நீ கள்ள திருடல பூ தானே திருடினேன், அது வந்து கேமில் தான் வரும், அதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் தனலட்சுமி, மணிகண்டன், ஆயிஷா இவங்க யாருமே ஒத்துக்கல. ஆயிஷா வந்து அசீம்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, விடுணா விடுணா இது வந்து சனிக்கிழமை டிசிஷன் பண்ணிக்கலாம் விடுங்கண்ணா, கமல் சார் டிஸ்கஸ் பண்ணி பாரு விட்டுறா அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் ஒரு மாதிரி அப்செட்டாக தான் பேசுகிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே இந்த கேமில் அசீம் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காக பண்ண வேலையை இவர் வந்து ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் டாஸ்க்கில் இல்லைன்னா நாங்கள் நம்பி பெட்ரூமில் படுக்க வச்சோம், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து எங்களை பேக் ஸ்டாப்பிங் பண்ணிட்டீங்க, முதுகில் குத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏலியன்ஸ் டீமும் சொல்கிறாங்க, அவரோட சொந்த டீமாக இருக்கக்கூடிய பழங்குடியின டீமும் சொல்கிறாங்க, அதுலேயும் குறிப்பாக விக்ரமன் ஷிவன் இவங்களாம் வந்து அசீமுக்கு எகென்ஸ்டாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சாருக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாகவே ஒரு சில வாரங்களாக அசீம் வச்சு செய்வார், இந்த வாரம் அசீம் மேலே எக்கச்சக்கமான கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இதில் எந்த கேஸை விட்டுட்டு எந்த கேஸை விசாரிக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அசீம் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.